Hi guys, welcome back to this channel. In this video, I am going to create a royal blue sari to match a royal blue eye makeup look. So, I am going to accept a sari challenge in this video. This is normal for YouTubers to do one day, one video full of sari cut it. Normal challenge. This is a very challenge. That's why I am in this video. So, in the look, every create panan tenjikno na, in the video pakka continue pananga, and marakama namloda channel ka subscribe panikonga. Na inoda face already moisture panita, next one the primer apply panikpora. Primer ka na iniki use pandra the stay quickila irukra, in the silicon based primer da. இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட். அஃபோர்டபிள் இந்த சென்ஸ் இந்த purple.com-ல அப்பப்போ ஸ்டேக் விக்கி என்வை பே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஆஃபர் இருக்கிற டைமில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த என்வை பேயில் இருக்கிற ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி என்னோட டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து லைக் ஒரு பியூர் ஆரஞ்ச் கிடையாது, இதில் வந்து ஒரு பீச் அண்டர் டோன் இருக்கிற ஒரு ஆரஞ்ச். ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து பியூர் ஆரஞ்சை விட இந்த பீச் அண்டர் டோன் இருக்கிறது கொடுத்தா தான் கொஞ்சம் மேட்சாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா நீங்கள் பியூர் ஆரஞ்ச் ஆர் ரெட்டிஷ் கரெக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணுறதுக்காக. எனக்கு எப்போவுமே ஆரஞ்ச் கரெக்டர் மட்டும் என்னோடய கையால் பிளெண்ட் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து என்னோடய ஸ்பாஞ்சில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற அந்த வார்ம்த் வந்து கொஞ்சம் கிடைச்சி ப்ராடக்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஏதாவது எக்ஸஸாக அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் அதை ஒரு ஸ்பெஞ்ச் யூஸ் பண்ணி நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன், இல்லைனா லைக் அப்படியே விட்டுடுவேன் ஆஸ் இட் இஸ். இது வந்து லைக் ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் சம்மர் மேக்கப் லுக். ஸோ அதுக்காக வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் வந்து எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ அந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சமாக வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீலருக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த எல்ஏ கேர்ளில் இருக்கிற ப்ரோ கன்சீலர் தான். ஸோ இதை நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் இந்த கன்சீலரை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு போகிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா என்னோடய ஃபவுண்டேஷன் அண்ட் ஆரஞ்ச் கரெக்டர் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி ஃபைனலாக என்னோடய மேக்கப் ஆரஞ்சாக டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த கன்சீலரை வந்து கொஞ்சமாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் எனக்கு யூஸ் பண்ணுறது ஸ்டே குக்கியில் இருக்கிற இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா பேர்ல். ஸோ இதை அப்ளை பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் நான் எங்கெல்லாம் கன்சீலர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது பேக்கிங்லாம் பண்ணலை, கொஞ்சமாக ப்ராடக்டை அந்த இடத்துல வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லைக் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டெல்லாம் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களோட ஸ்கின்லேருந்து ஆயில் செக்ரிகேஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி டைட்டாக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்கிற டிப் ப்ரோ பொமாட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை வந்து நான் லைட்டாக வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து லைக் ஒரு மாதிரி டிஃபைன்ட் ஐப்ரோஸ்லாம் இல்லை, இன்றைக்கி நார்மலான ஐப்ரோஸ் தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஷேட் பார்த்திங்கன்னா கிராஃபைட். இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஷேட், அதாவது ஒரு மாதிரி ஒரு ஆஷ் ப்ரௌன் ஷேட். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகிற ஒரு ஷேடு. ஈவன் நீங்கள் ஃபேர் ஸ்கின் ஆர் ப்ரௌன் ஸ்கின் ஆர் என்ன ஸ்கின் டைப்பில் இருந்தாலுமே வந்து இந்த ஷேட் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக ஐப்ரோஸ் வந்து நான் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அது அன்இவனாக கிளம்ஸியாக தான் இருக்கும், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லைக் ஐப்ரோ நான் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி ரொம்ப மெலிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து வெறும் எக்ஸஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோஸ் வந்து நான் ஷேப்பிங் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய ஒரு ஷேப் வந்து ஒரு ஐப்ரோஸ் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும், இன்னொரு ஐப்ரோஸ் வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை நான் ஷேப் பண்ணி ட்ரிம் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவும் அண்ட் அண்டர் ஐப்ரோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் நான் கொஞ்சமாக கன்சீலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது என்னோடய அண்டர் நீத் ஆஃப் த ஐப்ரோஸ்லேயும் மேலேயும் கொஞ்சமாக கன்சீலர் அப்ளை பண்ணினா அது எனக்கு வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிற எக்ஸஸ் ஹேர்ஸோ இல்லை லைக் ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஐப்ரோஸே வந்து நம்ம தனியாக அழகாக வரைஞ்ச மாதிரி இருக்கும்.
நான் இந்த வீடியோ பிகினிங்கில் சொன்ன அந்த சாரி சேலஞ்ச் என்னென்னா, நம்ம இப்போ வீட்டில் லாக்டவுனில் நான் இருக்கிறதுனால வந்து என்னோடய பீரோஸ் இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எதுவுமே வந்து லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டாக் ஆகி இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ நான் அப்படி என்னோடய பீரோஸை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன், என்னோடய நிறைய சாரீஸ் வந்து நான் கட்டாமலே அப்படியே வச்சுருந்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின சாரீஸு, எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சாரீஸ், இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து கட்டாமலே இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 40% ஆஃப் த சாரீஸ்க்கு வந்து இன்னும் பிளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ டிசைட் பண்ணியிருக்கேன், என்னோடய அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அந்த சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடுறேன். ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் வந்து பேக்கில் இருக்க ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது வெளியே ஃபங்க்ஷன் போகும்போது எங்கேயோ ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து இப்போது இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் என்ன ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம்னா, இதோட கவரேஜ் அண்ட் உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே அதோட என்ன சொல்கிறது ஃபினிஷ் எல்லாமே வந்து லைக் அப்படியே ஒரு ஸ்கின் லுக்கில் இருக்குது. இன்ஃபேக்ட் மேக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் இருக்கல அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு. அதுக்கு பதிலாக மேபி இது வந்து லைக் கொஞ்சம் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் ஒரு கபோக்கி ப்ரஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது. அண்ட் எனக்கு இதோட அவுட்புட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து உண்மையாகவே லைக் லாங் லாஸ்டிங் ஒரு ப்ராடக்ட். கம்மிங் பேக் டு மை சாரி சேலஞ்ச், ஸோ அதனால் வந்து நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து இனிமேல் வந்து அந்த சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதாவது என்கிட்ட பிளவுஸ் எதுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் மோஸ்ட்லி நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். பிளவுஸ் மேட்ச் ஆகலைன்னா எப்படியாவது எங்கேயாவது டெய்லர் கண்டுபிடிச்சி தைச்சி நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து என்னோடய எல்லா யூஸ் பண்ணாத சாரீஸுமே வந்து நான் கட்டி முடிச்சிடணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு வந்து குர்தாஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு போகிறதுனால அந்த சாரீஸ் வந்து தொடுறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியாவது அட்லீஸ்ட் அதை ஒரு தடவையாவது கட்டி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன், அதாவது கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த நெக்ஸோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேடு வந்து ஐ திங்க் ஃபேர் நினைக்கிறேன். நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னோடய டைரெக்டாக அண்டர்நீத் ஆஃப் த ஐஸில் அப்ளை பண்ணாமல் என்னோடய சீக் ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கன்சீலுக்காக நான் யூஸ் பண்ணல, ஹைலைட்டிங்காக தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் ஃபோர் ஹெட் சீக்ஸ் இந்த ஏரியாத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சாரி கட்டிட்டு எனக்கு ஒழுங்காக ப்ராப்பராக நடக்கிறதுக்கே லைக் ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். மோஸ்ட்லி நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கெலாம் கூட நிறைய சாரி கட்டிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கேன். எனக்கு எங்கேயாவது சாரீஸ் பார்த்தேன்னா வாவ் சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாகவே இருக்கும். பட் ஆனால் அதை வாங்கிட்டேன்னா கூட கண்டிப்பாக நான் அதை தைக்க மாட்டேன், அதாவது பிளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஈவன் இன்ஃபேக்ட் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட நான் போட்டு ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். அதை வாங்கி என்னோடய பீரோவில் அப்படியே பத்திரமாக வச்சுப்பேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் யாராவது என்ன மாதிரி சாரீஸ் வாங்கி வச்சுட்டு கட்டாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக என்னோடய கன்சீல் அப்ளை பண்ண இடத்துலலாம் வந்து கொஞ்சமாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர் தான் நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணது. அண்ட் சேம் அதே பவுடரை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவும் செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம டூ மச்சாக பவுடர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகணுன்றதுக்காக வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டேன். இது என்னோடய பவுடர் எல்லாம் டிசால்வ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு லைக் ஒரு எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி எனக்கு காட்டும், ரொம்ப பவுடரியாக காட்டாது. நெக்ஸ்ட்டு ஐஷேடோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதிலலாம் லைக் ஒரு மல்டி கலர் பேலெட்டு நான் சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிறதுலையே எனக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே இந்த பேலெட்டில் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு மேட் பிங்க் ஐஷேடோ எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் என்னோட க்ரீஸை வந்து கட் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் எனக்கு ஒரு ப்ரௌன் ஷேடு வேணும். பட் ஆனால் அது அந்த பேலெட்டில் இல்லை. அதுக்காக நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற இந்த ரோஸே இந்த ஏர்ன்ற ஒரு ஐஷேடோ பேலெட் யூஸ் பண்ணி என்னோடய க்ரீஸ் லைனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய அவுட்டர் கார்னரையும் நல்லா வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ப்ரெஷ்ஷை வச்சு இது ரெண்டுமே வந்து நல்லா ஒரு ஹார்ஷ் லைன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன்.
அண்ட் என்னோடய அவுட்டர் வியும் கொஞ்சமாக வந்து எலாங்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எனக்கு வந்து லைக் கொஞ்சம் பிக் ஐஸ் இருக்கிற மாதிரி காட்டும். நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ கலர் அப்ளை பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து கலரில் லைக் ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி கலர் ஐஷேடஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா லைக் நம்ம ஒரு ஒயிட் கலர் மேலே இன்னொரு கலர் அப்ளை பண்ணும்போதும் பிளாக் கலர் மேலே கலர் அப்ளை பண்ணும்போதும் அதோட இன்டென்சிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ஒயிட் பேஸில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதோட கலர் பே ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக மைல்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு காஜல் அப்ளை பண்ணி அதோட பேஸை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஏதாவது கலர் அப்ளை பண்ணோன்னா அது இன்னும் கொஞ்சம் லைக் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட அந்த கலரை வந்து காஜல் வந்து அப்படியே நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய கையாலேயே வந்து அதே பேலட்டில் இருக்கிற இந்த ஒரு ராயல் ப்ளூ ஐ ஷேடோ எடுத்து என்னோடய ஐலெட்டில் 3/4 ஆஃப் த ஐலெட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக ஆகிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் ஆல்சோ அந்த ரோசே இந்த ஏர் பேலட்டில் இருக்கிற அந்த ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னோடய அவுட்டர் வியை வந்து இன்னும் கொஞ்சம் டெப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ப்ளூவை விட அந்த அவுட்டர் கார்னர் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்னு வேணும். அதனால தான் நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே ஸ்டேக்வேக்கியோட காஜல் யூஸ் பண்ணி என்னோடய லோவர் அண்ட் அப்பர் வாட்டர் லைனை டைட் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய லோவர் வாட்டர் லைனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஜல் அப்ளை பண்ணி எனக்கு வந்து என்னோடய ஐஸோட அண்டர்நீத் வரைக்கும் வர மாதிரி கொஞ்சமாக வந்து ஸ்மச் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறதுக்காக வெட்டர் வாயில் இருக்கிற இந்த ஹைலைட்டர் யூஸ் நெக்ஸ்ட் மஸ்காராவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மஸ்காராவுக்கு வந்து இன்றைக்கி நான் மெகா லென்த் மஸ்காரா ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. உண்மையாகவே ஒரு 299 ருபீஸ்க்கோ ஒரு 399 நினைக்கிறேன், எனக்கு வெரி ஷுவராக தெரியல. அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரானா நான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து லைக் ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் இதோட அவுட்புட் இஸ் எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ரான்சிங்காக இன்றைக்கி நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபோர் ஹெட் அண்ட் என்னோடய சைட்ஸ் ஆஃப் மை ஃபேஸ் ஜா லைன் இதெல்லாம் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக மைல்டான ஒரு ப்ளஷ் தான் வேணும். அதுக்காக லாக்மேல இருக்கிற இந்த 9 to 5 ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நியூட். ஸோ இதோட என்னோடய ரெண்டு சைடு ஆப்பிள் ஆஃப் மை சீக்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சேம் அதே ஹைலைட்டர் நான் ஐஸ்க்கு யூஸ் பண்ண அதே ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோட சீக் போனையும் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய நோஸ் ஸ்டெப்லையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட கியூபிட்ஸ் போ அதாவது என்னோடய வாய் மேலே இருக்கிற அந்த ஏரியாவிலும் கொஞ்சமாக நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்க்கு மூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லிப் பென்சில் வச்சு என்னோடய லிப்பை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நியூட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து ஒரு டார்க்காக டிஃபைன்டான அவுட்லைன் வேணும். அதுக்காக மிஸ் கிளேயில் இருக்கிற இந்த லிப் பென்சில் யூஸ் பண்ணி என்னோடய அவுட்லைனை வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேக்விக்கில் இருக்கிற இந்த மினி லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டார்க் மாவிஷ் பிங்க் மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து லைக் என்னோடய லிப்பே வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரௌனாக டேர்ன் ஆனதுனால நான் அதிலே லைட்டாக மாவிஷ் பிங்காக இருக்கிற இன்னொரு ஒரு ஷேட் எடுத்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனால் வந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்து எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஃபைனலாக ஃபால்சிஸ் ஒட்டி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே பண்ணி இந்த மேக்கப் லுக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்த சாரி சேலஞ்ச் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.